அனைவருக்கும் வணக்கம். கலாதிபம் குக்கிங் சென்டர்ல பேசுறேன். இன்னைக்கு வந்து ரவை, மைதா, வெங்காயம் இதுகளை வச்சு ஒரு போண்டா செஞ்சு காமிக்க போறேன். முத முதல்ல எங்க வீடியோவை பாக்குறவளா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க, என்னென்ன பொருள்களும் காமிக்கிறேன். நான் வந்து ஒரு 100 கிராம் ரவை எடுத்து வச்சிருக்கேன். வறுக்காத ரவை தான், நல்லா நைஸான ரவை. 100 கிராமு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடிசு பொடிசா சீச்சிருக்கு, ஒரு 2 பச்சை மிளகா, 1 கப்பு தயிர் வாங்கியிருக்கேன். இந்த ரவையில் பாதி அளவு மைதா மாவு கோதுமை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சோன்னு சமையல் சோடா இருக்குது அது 1 ஸ்பூன் போட்டுக்கிறோன்னு, தேவையான அளவு கருகப்பில், பெருங்காயம் 2 பிஞ்சு. இப்போ வந்து அதை வந்து இந்த பாத்திரத்தில் கொட்டி நான் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பிணைய போகிறேன். இந்த ரவையை கொட்டிக்கோங்க. அடுத்தாப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவுண்டாலும் கோதுமை நெல்லு ரெண்டு ஏதாச்சும் 1 மாவு சேர்த்துக்கிறோங்க. அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப்பு தயிர் இதோட சேர்த்துக்கிறணும். அதோட இந்த வெங்காயம் இந்த இஞ்சி பச்சை மிளகாய் 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் கொஞ்சம் கூட தான் உப்பு பத்தாது கூட போடுறேன். சமையல் சோடா வந்து இந்த பாருங்கள் இதில் 1/4 ஸ்பூன் போடுறேன். போட்டு இந்த ரவையை வந்து இதே இதில் நம்ம அப்படியே நல்லா பிணைஞ்சு 1-10 நிமிஷம் அந்த ரவையை ஊற வச்சிடணும். தயிரில் கொஞ்சம் தண்ணி பத்தாட்டியும் நம்ம வந்து இந்த தயிர் இருக்கத்த அந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி இதில் ஊற்றி நம்ம பிணைஞ்சு வச்சிடணும். 1-10 நிமிஷம் ரவை ஊறணும். இதை வந்து நம்ம உளுந்த வடைக்கு நல்லா அப்படி பிணையிறது மாதிரி இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி 1-10 நிமிஷம் வச்சிடணும். 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆச்சு. பிணைஞ்சு வச்ச மாவு நல்லா அந்த மாதிரி ரவை மைதா மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா தெரியுது. இது இப்படி தான் இந்த மாதிரி தான் இருக்கோம் நம்ம வந்து அந்த போண்டா போடுறதுக்கு. இதுதான் பக்குவம். இதை விட தண்ணியும் நம்ம வந்து ஊற்றிடக்கூடாது. தண்ணியை ஊற்றினோம்டா பிசு பிசுன்ட்டு அது எண்ணெயை குடிச்சிக்கிட்டு இந்த போண்டா வேகாது. இப்போ எண்ணெய் அடுப்பில் ஊற்றி சட்டியில் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, சின்ன சின்னதாக இப்படி போடணும். இப்படி போட்டுக்கோங்க. நம்ம வந்து தீயை கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் வச்சுக்கிறணும். நம்ம தேவைக்கு எப்படி உருண்டையாகவும் உருட்டி போடலாம், போண்டா மாதிரியும் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். போட்டு 1 செகண்ட் கழித்து இந்த மாதிரி நம்ம பெரட்டி இப்படி கரை லைட்டாக கரண்டி விட்டு இந்த மாதிரி லேசாக பெரட்டி விட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா சிகப்பு கலராக வரவுண்டே ரெட் கலராக வரவுண்டே நம்ம வந்து எடுக்கணும். நல்லா வேகட்டும். தீ வந்து கொஞ்சம் குறைச்சே தான் வைக்கணும். ரொம்ப வச்சோம்னா உள்ளுக்கு வந்து பாதி வெந்து வேகாத மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள் இந்த ரவை போண்டா வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து எடுத்துடணும். இதை விட எடுத்தோம்னாலும் சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்காது. இந்த ஸ்டேஜில் எடுத்தோம்னா நல்லா சாப்பிடும்போது முறுக்கு முறுக்குன்னு நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் போண்டாவையும் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லாம் சுட்டி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து கார சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் நான் போட்டிருக்க வீடியோ சமையலை பார்க்குறா இருந்தா கீழே இருக்க பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன சமைச்சிருக்குன்றது தெரியும். பார்த்துட்டு சொல்லுங்கள்.
தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.